ஹாய் இது உங்கள் சேனல் எட்டு திக்கும் நான் உங்கள் ஹரணி இன்றைக்கி நம்ம சேனலில் அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம் அமாவாசை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பற்றியும் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அமாவாசை நாள் அன்னைக்கு நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினர் அளிக்கும் உபசாரங்களை ஏற்று அவர்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அந்த நாட்களில் அவர்களை சிரத்தையோடு வழிபட்டோம் அப்படின்னா தீர்க்க ஆயுள் புகழ் செல்வம் ஆரோக்கியம் போன அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகங்க அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்தது ரொம்ப சிறப்புங்க அமாவாசை தானம் பனிரெண்டு வருடம் அன்னதானம் செய்த பலனை கொடுக்குமாம் அன்னதானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக எல்லூரண்டை இடம்பெற்றிருக்க வேண்டுமாம் அப்படி இடம் பெற்றிருந்தது அப்படின்னா மிக மிக சிறப்புனும் கூட நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க அன்னதானம் செய்ய இயலாதவர்கள் அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லைங்க அன்னைக்கு பசுவிற்கு ஒன்பது மஞ்சள் வாழைப்பழங்கள் அல்லது அகத்திக்கீரை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அன்னதானம் செய்ததற்கு சரியான பலனையும் கொடுக்குமாம் அதோடு மட்டும் இல்லைங்க அம்மாவாசை அன்னைக்கு அம்மன் வழிபாடு மிகுந்த பலனை தருமாமாங்க உங்கள் வீட்டில் அருகேயுள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயில் போய் அங்கே போய் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமது குடும்பத்தில் வந்துட்டு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குமாம் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் மிக சிறப்புங்க குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக ஏற்ற நாளும் கூட தானுங்க அம்மாவாசை அன்று உங்கள் குலதெய்வ கோயில்களை வழிபாடு செய்வது குலதெய்வத்தின் பூரண அருளையும் கொடுக்குமாம் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் மட்டும் இல்லைங்க பல தான தர்மங்களும் செய்கிறதுனால நமது குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க என்னென்ன செய்யலான்னு சொன்ன முன்னோர்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமாவாசை என்னைக்கு தலையில் எண்ணெய் குளியல் கூடாதுங்களாம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு பித்ருவோட தினம் அதாவது நமது முன்னோர்கள் இறந்தவர்களுடைய தினம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு எண்ணெய் குளியல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்வதாலும் கூட இரு கிரகங்களில் அதிர்வலைகள் வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவான் அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குதுங்க தான் முன்னோர்கள் தலையில் குளியல் கூடாது அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க அமாவாசை என்றைக்கு கோலம் போடக்கூடாதுங்க பித்ருக்கள் அவர்கள் சந்ததியினர் உபகாரங்களை ஏற்க வரும்பொழுது வாசலில் இட்ட கோலமானது அவர்களின் வருகைக்கு தடையாக இருக்குமாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க அதனால தான் அம்மாவாசை அன்னைக்கும் முன்னோர்களின் திதி அன்னைக்குமே வாசலில் கோலம் போட மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லைங்க அம்மாவாசை அன்னைக்கு புதிய ஆபரணங்களும் வாங்கக்கூடாதுங்க ஏனெனில் சூரியன் வந்து ஆத்மக்காரன் சந்திரன் வந்து மனோகாரன் இவர்கள் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களுக்கும் அதிபதிகளுங்க அப்படி இருக்கிறனால அன்னைக்கு வந்து நம்ம புதிய ஆபரணங்கள் வாங்கி அணியும் பொழுது வீரியம் வந்து அன்னைக்கு அதிகமாக இருக்கும் அன்னைக்கு அப்படி வாங்கி போட்டோம் அப்படின்னா உபாதைகள் ஏற்படும் அதன் காரணமாகத்தான் அன்னைக்கு வந்து புதிய ஆபரணங்கள் வாங்கி அணியக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க ஸோ இப்போ நம்ம வீடியோவில் அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யலான்னு பார்த்துருக்கோம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி அடுத்த எபிசோடல நம்ம புதிதாக வேற ஒரு டாப்பிக்கை பற்றி மீட் பண்ணலாம் அம்மாவாசை அன்னைக்கு அன்னதானம் மட்டும் இல்லைங்க பல தான தர்மங்களும் செய்கிறதுனால நமது குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க என்னென்ன செய்யலான்னு சொன்ன முன்னோர்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமாவாசை அன்னைக்கு தலையில் எண்ணெய் குளியல் கூடாதுங்களாம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு பித்ருவோட தினம் அதாவது நமது முன்னோர்கள் இறந்தவர்களுடைய தினம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி எண்ணெய் குளியல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்வதாலும் கூட இரு கிரகங்களின் அதிர்வலைகள் வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவான் அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குதுங்க தான் முன்னோர்கள் தலையில் குளியல் கூடாது அமாவாசை என்றைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க அமாவாசை என்னைக்கு குறிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க அசைவம் சாப்பிட்றதும் கூட உடல் உபாதைக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் முன்னோர்கள் அமாவாசை எண்ணெய்க்கு அன்னதான அசை